Sneha. அம்மா உங்களை சாப்பிட சொன்னாங்க. நாளைக்கு ஜீவாவுக்கு ரேவதிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது அந்த நேரத்துல நீ வீட்டில் இருக்கக்கூடாது. நாளைக்கு எனக்கும் ரேவதிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அந்த நிச்சயதார்த்தம் நடக்கும்போது கார்த்திக் உயிரோட இருக்கக்கூடாது. காலையில இருந்து நீங்க எதுவுமே சாப்பிடல. இந்த ஜூஸியாவது குடிங்களே. இப்படி சாப்பிடாம இருந்தா உங்க உடம்பு தானே வீணாகும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் பட்னியா இருந்தா சரியாயிடுமா? ப்ளீஸ் ஸ்னேகா, இந்த ஜூஸ் குடிங்களே. ஏய், வீட்டுக்கு வேலைக்காரியா வந்தவ, வேலைக்காரியா மட்டும் இரு. எனக்கு அட்வைஸ் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்காத. முதல்ல இங்க இருந்து போ. குடிக்கலன்னா மேடம் என்னதான் திட்டுவாங்க. ப்ளீஸ் ஸ்னேகா. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா நீ? தென்மொழி நீ போ, ஸ்னேகாவை நான் குடிக்க வைக்கிறேன். போ, நீ போ. பொண்ணுங்களோட பழகிருப்பான யாருக்கு தெரியும்? ஆனா நான் அப்படி இல்ல. சின்ன வயசுல இருந்து உன்னை நேசிச்சு உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கேன் ஸ்னேகா. ப்ளீஸ் ஸ்னேகா, என்னை புரிஞ்சுக்கோ. அடுத்த வாரம் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஸ்னேகா. நம்ம சந்தோஷமா இருக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இப்படி கவலையா இருந்தா நல்லாவா இருக்கும். இந்தா இந்த ஜூஸை குடி. என்ன தொடர வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏன் ஸ்னேகா, நான் உன்னை தொடக்கூடாதா? முதல்ல வெளியில போடா. நானே டென்ஷன் ஆக்க, மரியாதையா வெளியே போடு. ஏய் குடி ஸ்னேகா. ஏய் குத்திடு பாப்தி. என் மேல உன் கை விரல் பட்டுது, குத்தி கிழிச்சிடுவேன். முதல்ல வெளியே போடா. ஓ, நாங்க தொட்டா உனக்கு ஆகாதோ? அர்ஜுன் தொட்டா நீங்க ஏத்துப்பீங்கல்ல? சத்தியம் அது நடக்காது. அர்ஜுனோட நீ வாழ முடியாது, வாழவும் விட மாட்டேன். அவனை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போனாலும் போவனே தவிர உன் கூட வாழ விட மாட்டேன். நீ வாழணும்னா என்னோட மட்டும்தான். அத மனசுல வச்சுக்க. சரி, 50 பேருக்கு தான் சாப்பாடு. கொஞ்சம் சீக்கிரமா எடுத்து வந்துரு. என்ன? ஓகே. ஆ, சுகானந்த் தாராளமா வரலாம். நாங்க எல்லாரும் ரெடியா தான் இருக்கோம். உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஆ, சார். என்ன அழகு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிளம்பிட்டாங்களா? ஆமாக்கா, வந்துகிட்டே இருக்காங்களா. இன்னும் 5 நிமிஷத்துல இங்க வந்துருவாங்களா? ஆண்டாள், முதல்ல போய் ரேவதி ரெடி ஆயிட்டாளான்னு பாரு. அவதான் முதல்ல ரெடி ஆகணும். ஆமா ஆண்டாள், நீ போய் அவ ரெடி ஆயிட்டாளான்னு பாரு. சரிங்க, நான் போய் பாக்குறேன். ஆண்டாள் இரு, நானும் வரேன். அக்கா வேணக்கா, நீ இங்க இருக்க, உனக்கு தான் நிறைய வேலை இருக்குல்ல, நீ இங்க இருந்து கவனிச்சுக்க. ஆண்டாள் போய் கூட்டிட்டு வரட்டும். ஆமா, நீயும் போயிட்டுனா இங்க இருக்கிற வேலை யாரு பாக்குறது? சரி, நீ போ ஆண்டாள். சரிங்க.
ரேவதி, இன்னும் இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வரப்போறாங்க. முதல்ல ரெடி ஆகு. எப்படி இந்த மனசோட என்ன கிளம்ப சொல்ற? என்னால எப்படி முடியும்? ஏய் ரேவதி, அழாதடி. என்னமா இது? இன்னும் ரேவதி ரெடி பண்ணாம வச்சிருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர போறாங்களே, சீக்கிரம் புடவை நகையெல்லாம் போட சொல்லுங்க. ரேவதி சொல்லி, எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அம்மா, ஏமா என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? இதுக்கு நீங்களே உங்க கையில என்ன கொன்னு போட்டுருங்கம்மா. இது பாரு, உனக்கு நேத்தே தெளிவா சொல்லிட்டேன். மறுபடியும் நீ சொன்னதையே திருப்பி சொல்லிட்டு இருக்காத. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இது சின்ன விஷயம் கிடையாது ரேவதி. உங்க அப்பாவோட மானம் கௌரவம் எல்லாமே இதுல அடங்கியிருக்கு. 22 வருஷமா உனக்காக அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காருடி. அவருக்காக இந்த ஒரு விஷயம் பண்ண மாட்டே நீ? இத செஞ்சா நீ என்னடி குறைஞ்சிட போற? உனக்கு என்ன கெட்டதா பண்ண போறார் அவரு? ஏமா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னால முடியலம்மா, அப்படியே செத்துடலாம் போல இருக்கு. இன்னொரு தடவை இந்த வார்த்தை உன் வாயிலிருந்து வந்துச்சு, அப்புறம் உன் அப்பாவும் நானும் இந்த முடிவை தான் எடுப்போம். நீ சொல்லுவ, ஆனா நாங்க ரெண்டு பேரும் செஞ்சிருவோம். ரேவதி, முதல்ல எழுந்திருச்சு புடவையை கட்டு, சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. நாளைக்கு ஜீவாவுக்கு ரேவதிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும் போது அந்த நேரத்துல நீ வீட்டுல இருக்க கூடாது. அழகர் சொன்னது புரிஞ்சதில்ல, நாளைக்கு நீ வீட்டில் இருக்காத. வாங்க வாங்க, வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வாங்க வணக்கம். உட்காருங்க. கொண்டு போய் வைங்கம்மா. உட்காருங்க. வைங்க வைங்க. என்னடா சீக்கிரமாவே கிளம்புறோம் சொன்ன, இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. வர்ற வழியில கொஞ்சம் டிராபிக்டா, அதான் லேட் ஆயிடுச்சு.
இதுக்குதான் நான் காலையிலே கிளம்ப சொன்னேன். இவர் தான் கிளைண்ட் மீட்டிங்னு சொல்லி லாஸ்ட் மினிட்ல லேட் பண்ணிட்டாரு. பாத்தியாடா ஜீவா எவ்வளவு அவசரப்படுறான்னு. இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிருந்துச்சு, கார்ல இருந்து இறங்கி வீடு வரைக்கும் நடந்தே வந்திருப்பான். அவ்வளவு அவசரம் என் பிள்ளைக்கு. என்ன போது ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஜீவாவுக்கு அவ்வளவு அவசரம்? ஆமாங்க, எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. டெய்லி என்ன தொல்லை பண்றாங்க. அண்ணாத ரேவதி, உன் அப்பா அம்மா உனக்கு பாத்திருக்க மாப்பிள்ள எந்த விதத்திலயும் குறைஞ்சவர் கிடையாதுரி. கார்த்திக மறந்துட்டு இவரை ஏத்துக்க பாரு, அதான் உனக்கும் நல்லது உங்க அப்பா அம்மாவுக்கும் நல்லது. நீ மறுத்து உங்க அப்பா ஏதாவது பண்ணிக்கிட்டாருன்னா உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? முடியாதுல. உன் அப்பாவுக்காக உன் முடிவை மாத்திக்கோ. என்னமா ரெடி பண்ணிட்டீங்களா? முடிஞ்சிருச்சு, பூ மட்டும் வைக்கணும். சரி சீக்கிரம் வைங்க. சரி குடுறி. இந்தாங்க. ரேவதி கண்ணு தொடச்சுக்கோ. உன் முகத்தை பாரு, அழுத மூஞ்சியாவே இருக்கு. சரி பண்ணிக்கோ ரேவதி. வா. நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். கலந்துக்க போறேன். இதுல துளி கூட சம்மதம் இல்ல. இதுதான் என் கடைசி நாள். நான் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி என் அப்பாவுக்கு செய்யணும்னு நினைக்கிற காரியம், அவரோட ஆசைக்காக தான் நான் இதுக்கு சம்மதிக்கிறேன். இந்த நிச்சயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உயிரோடு வேறுக்க மாட்டேன்டா. Thank you.
போலமா? போலாம், கூட்டிட்டு வாங்க. சரிங்க ஆண்டி. வரேவதி. அந்த அம்மனே அலங்காரம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. என் பேத்திய பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்கு. பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. அந்த அம்மனே அலங்காரம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. என் பேத்திய பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்கு. என் தங்கச்சிக்கு மட்டும் என்னவா அழகுல குறைச்சல? அதனாலதான் ஆண்டாள்னே பேர் வச்சோம். என் அக்காவுக்கு மட்டும் என்ன குறைச்சல? என் அக்கா அழகுக்கு அவங்கதான் நிகர். என்ன அழகரோட பாசத்தை பாத்தியா? நீ உன் தங்கச்சிய பத்தி சொன்ன உடனே அவர அக்காவை பத்தி பெருசா சொல்லிட்டு இருக்காரு. அழகர் சொன்னது சரிதாங்க ஐயா, ரேவதி தான் என் தேவதையாச்சே. உன் பொண்டாட்டிய விட்டு கொடுப்பியா? பையனுக்கு கல்யாணம் பண்ற வயசுல இந்த வர்ணன் எல்லாம் தேவையா உங்களுக்கு? ரசிக்கிறதுக்கு எதுக்கு வயசு? காதலிக்கிறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் வயசு தேவையில்லை, மனசு இருந்தா போதும். உண்மைதாங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் என் பையன் மருமகனாக போறான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. ரேவதி, பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காந்துக்கோ. பகல் நிலவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். பகல் நிலவு தொடர்கிறது. இதே மாதிரி சீரும் சிறப்புமா காலாகாலத்துக்கு நீ நல்லா இருக்கணும். அம்மா, என் பையன் ரொம்ப கஷ்டப்படுறாம்மா, கொஞ்சம் நிமிந்துதான் பாரு அம்மா. என்னடா சொல்ற ஜீவா? கார்த்திக் இப்ப காலேஜ் பக்கத்துல இருக்க கிரவுண்ட்ல தான் இருக்கான். அப்படியா? இப்பவே அவன் கதையை முடிச்சிடவா? டேய், கிரவுண்ட்ல வச்சா
இந்த நேரத்துல எட பண்ண போற? டேய் பப்ளிக் பிளேஸ்ல எப்படிடா? இல்ல மச்சான், ஏன் டென்ஷன் ஆகுற? நான் பாத்துக்கறேன். அவன் பைக்ல போகும்போது நான் கார்ல தூக்கிறேன். ஆக்சிடென்ட் டெத் மாதிரி பண்ணிரலாம். டேய் சரி, ஏதோ ஒன்று பண்ணு. ஆனா அவன் இருக்க கூடாது. சரி மச்சான். மாவட்டம் கே நகரில் வசிக்கும் திருவாளர் சிதம்பரம் அவர்களின் பேத்தியும் ஆண்டாள் அழகரின் புதல்வியுமான திருவளர் செல்வி ரேவதிக்கும் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியை சேர்ந்த ஆனந்த் கீதாவின் புதல்வனுமான திருவளர் செல்வன் ஜீவாவிற்கும் திருமணம் செய்ய இரு குடும்பத்தாரின் முழு சம்மதத்தோடு நிச்சயிக்கப்படுகிறது. உங்கள் ஸ்டார் விஜய்.